பழனியில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மாங்காப்பிள்ளை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் பட்டியலின மக்கள் ஆங்காங்கே தாக்கப்படுவது தொடர் கதையாகி வருகிறது. மேலும் வேங்க வயல் போன்ற செயல்களும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில் ஜாதி வன்மம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுபோன்ற செயல்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் பொறுப்பாளர்கள் கௌரி சங்கர், மாரியப்பன், கதிர்வேல், பகவதி, முருகன், ராமன், சுரேஷ், ஜான், வின்சென்ட் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தமிழகத்திலே குறிப்பாக தென் மாவட்டங்களில் பட்டியலின மக்கள் மீது தொடர்ந்து சாதிய வன்முறை தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலியில் பள்ளி மாணவன் சின்னதுரையும் அவளுடைய சகோதரியையும் வீடு புகுந்து சக மாணவர்களே வெட்டி அவருடைய கால்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று கூட முழுமையாக அவர் பூரண நலம் குணம் அடையவில்லை. இருந்தாலும் அந்த தாக்குதலுக்கு உண்டான காரணமான அந்த மாணவர்கள் உடனடியாக இந்த ஆட்சியில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோன்று நெல்லையிலே பல கொலைகள் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடந்தேறி கொண்டிருக்கிறது. அங்கே தாவரவரையிலே குளித்து விட்டு வந்த இரண்டு தலித் இளைஞர்களை, அங்கே இருந்த நான்கு இளைஞர்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள், அவர்களை மறித்து அடித்து அவர்கள் மீது சிறுநீர் கடித்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் அவர்களை அடித்து வன்புணர்வு செய்திருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவம் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் அரசு இதற்கான ஒரு தீர்வை, ஒரு நடவடிக்கையை எடுக்காமலே இன்றைக்கு திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வேங்கவயல் பிரச்சனை முடிந்து 1 ஆண்டு ஆனாலும் கூட இன்று வரையிலே வேங்கவயலிலே நடந்த அந்த மலத்தை கலந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது கூட ஒரு தனியார் டிவியிலே பாடுகிற ஒரு பாடகர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரை வழிமறித்து தாக்கி அவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது கூட ஒரு கடுமையான நடவடிக்கை இல்லை. தொடர்ந்து தமிழகத்திலும் வட மாவட்டங்களில் குறைவாக இருந்தாலும் தென் மாவட்டங்களிலே இன்றைக்கு இந்த தாக்குதல், தலித் மக்கள் மீதான தாக்குதல் கடுமையாக இருக்கிறது. இதை இந்த அரசு ஒடுக்குவதற்கு கடுமையான சட்டங்களை பிரயோகப்படுத்தி கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய குடியரசுக் கட்சி வலியுறுத்துகிறது. மேலும் இன்றைய பகுதியிலே இருக்கிற பழனி பகுதியிலே இருக்கிற ஆதி திராவிட மக்கள், இந்த பகுதியில் இருக்கிற ஒன்றியத்திலே வாழ்கிற மக்கள் இன்றைக்கும் வீட்டுமனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வீட்டுமனை கேட்டு விண்ணப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கு உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் வீடற்ற குடிசை வாழ் மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனையோ அல்லது குடியிருப்பு பகுதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்திய குடியரசுக் கட்சி வலியுறுத்துகிறது.